Hello guys, ellarkum vanakkam. Welcome back to my channel. So innikana video la nama edha pathi paaka porom appdin pathingana blackhead and whitehead vandu eppdi remove pannalam appdin solittada indha video la nama paaka porom. So video ku porathukku munadi neenga ipo dhaan nama channel first time paakringa, please nama channel subscribe panikonga. Keela red color subscribe button irukku, adha click panninga oru kutti bell varum, adha click panni all koduthukonga. So that enoda future videos ellame ungalku notification ah vandrum, neenga nama channel pettida theeyilla and na podra videos ellame neenga miss pannama paakalam. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா black head and white head அப்படினா என்ன, சோ இது எதனால வருது அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸ்கின்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பம்ப்ஸ் இருக்கும், சோ அததான் பாத்தீங்கன்னா black head and white head அப்படினு சொல்றாங்க. சோ நம்ம ஃபேஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா facial hair இருக்கும், சோ அது வந்து அது clog ஆயிருச்சு அப்படினா சோ அது வந்து black head and white head தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்கின்ல பாத்தீங்கன்னா pores இருக்கும், சோ அது வழியா பாத்தீங்கன்னா dirt and bacteria வந்து ஃபார்ம் ஆகும் போது அது black head and white head வந்து ஃபார்ம் ஆகும். சோ black head அப்படினு பாத்தீங்கன்னா ஓபன்டா இருக்கும், சோ white head வந்து க்ளோஸ்டா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நோஸ், chin, cheek அப்புறம் forehead ல கூட வரும். black head வந்து ஓபன்டா இருக்கும், சோ ஏர்லாம் வந்து அந்த black head ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும் போது அது ஆக்சிடைஸ் ஆகி அதோட கலர் வந்து பிளாக்கா சேஞ்ச் ஆயிடும். சோ அதனால வந்து அது black head அப்படின்னு நம்ம சொல்றோம். வெதர் ஒயிட் ஹெட் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கும், ஏர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹெட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆக முடியாது. சோ அதனால வந்து அது ஒயிட் கலர்ல இருக்கும், அதனால அதுக்கு பேர் வந்து ஒயிட் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிளாக் ஹெட் வரதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிளாக் ஹெட் வரும். வந்து டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணாம இருக்கிறதுனாலயும் பிளாக் ஹெட் வந்து ஃபார்ம் ஆகும். சோ எக்ஸஸா வந்து ஆயில் செக்ரியேஷன் இருந்தாலும் பிளாக் ஹெடா வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் மென்சுலேஷன் பீரியட்லும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சோ ஒயிட் ஹெட் வரதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்மளோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணாம இருக்கிறது. சோ ப்ராப்பரா நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாம இருக்கிறதுனாலயும் வந்து ஒயிட் ஹெட் வரும். ஜெனட்டிக்னாலயும் பாத்தீங்கன்னா ஒயிட் ஹெட் வரும். சோ பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலர் தான். வெதர் பிளாக் ஹெட் பாத்தீங்கன்னா ஓபன்டா இருக்கும், ஒயிட் ஹெட் வந்து க்ளோஸ்டா இருக்கும். சோ அவ்வளவுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இப்ப வந்து இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கிளென்சிங். நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்களோட ஃபேஸ்ல வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நான் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சோ ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ். ஸோ க்ளோயிங் ஸ்கின்காகவும் ஸ்கின் ஒயிட்னிங்காகவும் வந்து நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட செப்பரேட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக வந்து இதை எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து மிக்சியில் லைட்டாக ஓட்டினீங்கன்னா ஃபைனாக ஆகிடும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து வாட்டர் ஆர் ஹனி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஸோ ரைஸ் ஃப்ளார் என்கிட்ட கடலமாவு இல்லை, ஸோ அதனால் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கடலமாவு இருந்துச்சுன்னா ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ அது வந்து என்னோட ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஒயிட் ஹெட் அண்ட் பிளாக் ஹெட் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரைஸ் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் எங்கெல்லாம் ஒயிட் ஹெட் அண்ட் பிளாக் ஹெட் இருக்கோ அங்கே வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து என்னோட ஃபிங்கர் யூஸ் பண்ணியே நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணணும். அண்ட் இந்த இடம்
உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கு அப்படினா அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்க்ரப் பண்ணாதீங்க. So, in the mari 2 minutes 2 to 3 minutes vandu neenga scrub panniittu face wash panirunga. So nariya perku inda forehead la kuda vandu blackhead and whitehead irukum. So angeyum neenga concentrate panni scrub pannikonga. இது வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணனும் அப்படின்றலாம் இல்ல. உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து Black head and white head இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டா போதும். சோ இப்போ நான் வந்து ஒரு 2 to 3 minutes ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். சோ இப்போ நான் என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். சோ இப்போ ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்டீமிங். ஸ்டீமிங்க்கு பாத்தீங்கன்னா நான் வார்ம் வாட்டர் சோ வார்ம் வாட்டர் வெச்சிருக்கேன். So, if you have a steamer, you can also steam it. So, if you have warm water, you can dip your towel in your face. So, if you have a pandra, you can open your pores. So, that we remove blackhead and whitehead, it will be easy and helpful. So, ரொம்ப ஹாட்டான வாட்டர் எடுத்துறாதீங்க. சோ கை வச்சு பார்த்தா சூடு தெரியற மாதிரி இருந்தா போதும். சோ இந்த மாதிரி ஒரு 2 minutes வந்து நீங்க ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் blackhead removal needle எடுத்துர்க்கேன். சோ இது வந்து ரொம்பவே affordable range தான். 80 rupees தான் வரும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டா வரும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழி மாதிரி வரும். குழி மாதிரி வந்து ரவுண்ட் மாதிரி வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளோட blackhead and whitehead வந்து remove பண்ணிக்கலாம். சோ இது சோ Amazonல பாத்தீங்கன்னா இது available இருக்கு. சோ நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். சோ அத கிளிக் பண்ணி நீங்க வந்து purchase பண்ணிக்கோங்க. So, அப்படி இல்லனா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல கூட அவேலபிளா இருக்கும். அங்க கூட நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து Black head and white head problem இருக்கு அப்படினு சொல்றவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ நான் ஸ்டீம் பண்ணிட்டு தடக்கல. சோ அது வெட்டா தான் வச்சிருக்கேன். சோ இன்னும் கொஞ்சம் வந்து வெட்டாக்கிக்கிறேன். சோ நீங்க ரோஸ் வாட்டர் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஸ்கின் வந்து வெட்டா வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துல இப்படி அழுத்தி எடுக்கணும். சோ அழுத்தி எடுத்தீங்கனா வந்து உங்களோட Black head and white head வந்து ரிமூவ் ஆகும். சோ நீங்க mirror முன்னாடி போய் நின்னுக்கிட்டு நீங்க வந்து ரிமூவ் பண்ணும்போது அது வெளியில வரது வந்து உங்களுக்கு லைவாவே தெரியும். சோ நான் இப்போ வந்து எப்படி ரிமூவ் பண்ணனும் அப்படினு சொல்லி காட்டுறேன். சோ இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணலாம். சோ லைட்டா வந்து எனக்கு வந்திருக்கு. சோ நான் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து ரிமூவ் பண்ணேன். அதனால எனக்கு அவ்வளோக்கா இல்ல. அண்ட் இந்த இடம் இந்த இடத்துல வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு சோ இப்படி பிடிச்சு எடுக்கணும். சோ உங்களுக்கு ட்ரை ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோ வாட்டர் வெச்சு நீங்க வந்து வெட் பண்ணிக்கோங்க. சோ ட்ரை ஆகாம பாத்துக்கோங்க. சோ இத யூஸ் பண்ணி வந்து நம்ம ஒயிட் ஹெட் அண்ட் Black head வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிட முடியும். சோ கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். சோ நம்ம இப்படி அழுத்தி எடுக்கும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா வந்து ரொம்பவே எஃபெக்டிவா வந்து வர்க் ஆகும்.
ஸோ இது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு பிராண்டோட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணேன். அது என்ன பிராண்ட் எனக்கு தெரியல, ஆனால் வந்து அது யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பெருசாக ரிசல்ட் எனக்கு வரல. மேபி வந்து நான் கொஞ்சம் பிராண்டடாக யூஸ் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கோம் அப்படின்னு தோணுது. ஒரு நல்ல சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வாவோட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ரிவ்யூஸ் வந்து ரொம்பவே நல்லதாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிமூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வாட்டி கோல்டு வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நம்மளோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீமிங் பண்ணியிருக்கோம், ஸ்டீமிங் பண்ணி போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணோம். ஸோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் வந்து வேறு ஏதாவது டர்ட் அண்ட் பொல்யூஷன் வந்து உங்களோட போர்ஸில் கிளாக் ஆகி அது ஆக்டிவ் பிம்பிள்ஸாக இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து ஸ்கின் கேர் முடிக்கும்போது நம்ம கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆயிரும், ஸோ வேறு எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க யாருக்காவது எக்ஸ்ட்ரீமாக வந்து பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.